ஓகே, விண்டோ 11. ஓகே ஓகே, சூப்பர் நைஸ் நைஸ். ஹவு மச் இஸ் காஸ்ட்? அந்த இது தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், டிஜே ஓஸ்மா பாக்கெட் 3. இதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்களாங்க, அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. மூலமாக தெரியாத அளவுக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கூட கூட கிடைக்கும். பட போட கண்டிஷன் இஸ் குட்டா? 256 GB 10/10 கண்டிஷன். ஓகே, ஒரிஜினல் பேட்டரியா? இட்ஸ் ஸ்டில் நோ ஓபன். ஓகே, ஃபைன் ஃபைன். 85 இஸ் ஒரிஜினல் பேட்டரி? ஓ, 85% பேட்டரி ஸ்டில் நோ ஓபன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர். இட் வில் பீ 100. வாட்ஸ் தி பெஸ்ட் ப்ரைஸ் வி கிவ் गिवन ஃபார் மீ? சோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குதுங்க. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குவாங்க எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ப்ரைஸ் எவ்வளோன்னா, ஸோ நிறையா இது கம்மியாக தான் இருக்குது, ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. யூஸ்டு வாங்கினா அட்வான்டேஜ், நம்மளோட பயங்கர ரேட்டு கம்மி. இங்கே வாங்கினா கூட நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கணுங்க, நிறையா பார்கெயின் பண்ணி வாங்கணும். இல்லாட்டினா வந்து இந்தியாவோட ரேட்டு ஜாஸ்தியாக விற்றுருவாங்க. ஹலோ கைஸ், கோலாலம்பூரில் இருக்காங்க, கேஎல்ல இருக்கோம். ஏன் வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், ஸோ அவனை கூட்டு வந்துருக்கேன். இப்போ வந்து மோனோ ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணி பிக்கெட் பின்ட் அங்கே போக போகிறாங்க. அங்கே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். லோயர் பிளாசான்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த லோயர் பிளாசாங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், லேப்டாப்ஸு, அப்புறம் வந்து கேட்ஜஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜஸ்ஸு, அப்புறம் மொபைலில் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருக்குனாங்க. ஸோ அதே டைம் இருந்தால் போய் பார்க்கலான்னு போகிறோம். மெயினாக அதுக்கு தான் போகிறோம் பார்த்துட்டு. ஸோ அந்த பிக்கெட் பின்ட் அங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே வரலான்னு இருக்கேங்க. என் பையன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான் மூணு ட்ரெயினில் போகணும் போகணுன்னு, அவனே கூட்டு வந்திருக்கேன். எஸ் டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 ஆச்சுங்க. இதோட மூணு ட்ரெயினில் நிறையா மக்கள் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ட்ரெயின் வரல, ட்ரெயின் இருக்கும் 11 மணி 12 மணி வரையிலாம் ட்ரெயின் இருக்கும். சாரி, 8:10 தான் ஆகுது, ட்ரெயின் வருதுப்பா. என்னென்னு பார்த்தா தெரியும், ஊர் வந்து அப்படிதா ஸ்லோவாக வருது ட்ரெயின். மூணு ட்ரெயின், ஸோ இங்கே பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிடுவாங்க, நம்ம திருப்பி உள்ளே ஏறிட்டு போக போகிறோம். ஃப்ரண்ட்டில் போனால் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். கேஎல் சென்ட்ரலுங்கிறது லாஸ்ட் ஸ்டாப்பு, அந்த பக்கம் இறங்குவாங்க. அவன் இறங்கினதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுவாங்களா? வந்த ட்ரெயினை யாருமே ஏற்றாமல் போதுங்க, நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம். என்னடா அப்படி பண்ணுறீங்க? ஏ, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஆனால் மலேசியாவில் அது கோலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் ட்ரெயினில் போனால் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம ஊர் மெட்ரோ மாதிரிலாம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட வராது, 10 நிமிஷம் காமனாக கொண்டு வந்தால் ட்ரெயினே வருது. கைஸ், நான் ஆல்ரெடி வந்துட்டு மூணு ட்ரெயினில் போயிருக்கேன், 2-3 நிறையா தடவை போயிருக்கேன் கோலாலம்பூர்ன்றப்ப. என் பையன் ஃபஸ்ட் டைம் போகிறான், எப்படா இருக்குது? இப்போ தான் ஆரம்பிக்குது, நல்லா வியூ சூப்பராக இருக்குங்க. நிறையா பசங்களெலாம் கூட்டு வந்தீங்க, ஃபேமிலியாக கூட்டு வந்தீங்கன்னா இந்த இடந்து வந்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு காட்டலாம். மூணு ட்ரெயின்லாம் வந்து கோலாலம்பூரில் இருக்குது, இன்னொருக்குன்னு ஓடிட்டுருக்கு மூணு ட்ரெயினை. போகும்போது நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கும், வியூஸ் பார்த்துட்டே போகலாம். அமேசிங்காக இருக்கும், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் அடிக்கடி புக்கெட் பின்டாங் வந்து போனதுனால தான் போகல, அதுக்கு மேலே தான் போயிருந்தேன். ஸோ புக்கெட் பின்டாங் போகிறதுக்காக நான் இப்போ மூணு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சா? 15 மினிட்ஸ் ஆச்சு. கேஎல் சென்டர் வந்து புக்கெட் பின்ட்டாங்க, மூணு ட்ரெயின் வருது. புக்கெட் பின்ட்டாங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அது வந்து என்னென்னா அந்த நைட் லைஃபுக்கு சூப்பரான ஒரு ஏரியா தான் புக்கெட் பின்ட்டாங்க. திரும்ப புக்கெட் பின்ட்டாங்க போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம லோயர் பிளாஸெல்லாம் போகிறோம், ஷாப்பிங் போன போகிறோம் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம். ஸோ அதனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். அப்புறம் நைட் லைஃப் கொஞ்சம் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு போகலாங்க. கைஸ், புக்கெட் பின்ட்டாங் அப்படியே அந்த ஸ்டேஷன் விட்டு இறங்கினோடனே ஒரு சூப்பரான வியூ தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் டவரோட ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள். ஆரியா, அந்த ட்வின் டவர் தெரியுதா? அங்கே பாரு, இங்கே இருந்து பக்கம் தாண்டா, நடந்து கூட போகலாம். முடிச்சு நம்ம டைம் வந்தால் கேபில் போய்ட்டு வரலாமா? கைஸ் ஏரியாவே ஜகஜோதியாக இருக்குங்க. ஒரு என்னோடய நல்ல அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கிராப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கிராப்பில் புக் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப சீப்பாக இருக்கும் நிறைய இடங்கள் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் மழை காலம் ஃபுல்லாக நிறைய இடங்கள் கிராப்பில் தான் புக் பண்ணி போயிட்டு வந்துட்டுருந்தோம். என்னென்னாச்சு? நம்ம கூட்டம் பண்ணிக்கிறாங்க ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கா? பெவிலியன் ஹோட்டல் இருக்கும், செம்ம பெருசுங்க. இது புக்கெட் பின்ட்டாங்களா ஒரு அடையாளம்னு சொல்லலாம், பெரிய பில்டிங் இது. கோலாலம்பூர்லையும் கேஎல்ல மேக்ஸிமம் எந்த இடத்த பார்த்தாலும் பெரிய பெரிய டவர் தான் தெரியும், பெரிய பெரிய பில்டிங் நிறையா தெரியும்.
நம்ம லோயர் பிளாஸா போகிறதுக்கு இந்த இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்துகிட்டு போகணுங்க. போட தங்கம் சவன் தான் கேட்டான். ஏய் பார்த்து இந்த மாதிரி ஓகே 7-11 எங்கே பார்த்தாலும் 7-11 நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை லோயர் பிளாஸா நான் வந்திருக்கேன், இப்போ தான் செகண்ட் டைம் போகிறேன் நாங்கள். கைஸ் இது தாங்க லோயர் பிளாஸா. இங்கே தான் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து மொபைல் எல்லாமே சீப்பாக கிடைக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா. செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் கூட இங்கே நிறையா கிடைக்குங்க. இங்கே வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்தோனேஷியாவில் ஒருத்தர் வந்து தெரிஞ்ச நண்பர் என்ன சொன்னார், அவர் இங்கே தான் வாங்கிட்டு பல்க்காக நிறையா மொபைல்ஸ் வாங்கிட்டு போவாங்களாம், லேட்டஸ்ட் மொபைல்ஸ் எல்லாம் யூசர் மொபைல்ஸ் வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் கம்மி ரேட்டுக்கு ரீசேல் பண்ணுவாங்களாங்க. இந்தியாவில் கூட வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் மொபைல்லாம் விற்கிறாங்க தெரியுமா. ஒரு சில ஏரியாவில் நிறையா எனக்கு தெரிஞ்சு நிறையா பாயெல்லாம் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க, நிறையா பேர் நம்ம சென்னையில் அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு ஸோ அங்கே நல்லா கம்மி ரேட்டு கிடைக்கும். செகண்ட்ஸ்லாம் வந்து புதுசு கூட நல்லா கம்மி ரேட் நம்ம ஊர் கம்பேர் பண்ணி பயங்கர சீப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே வாங்கிட்டு போய் நம்ம ஊரில் நல்ல ரேட்டுக்கு விற்பாங்கங்க. கண்டிப்பாக ஒரு 2000-3000 லாபம் பார்த்தா விற்பாங்க அவங்க ஒரு மொபைலுக்காச்சும் கண்டிப்பாக. ஸோ அந்தளவு இங்கே வந்து எல்லாமே நல்லா சீப்பாக கிடைக்கும். கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே இங்கே கிடைக்குங்க. லேட்டஸ்ட் அதுவும் பார்த்திங்கன்னா ஹை கான்ஃபிக்கு லேட்டஸ்ட்டாக வந்து சிஸ்டம்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. கைஸ் உள்ளே என்ட்ரனே பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஷோரூம் இருக்குது. ஸோ இங்கேயும் லேப்டாப்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நிறையா கடையில் வந்து வீடியோவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே என்ட்ரனே பார்த்திங்கன்னா ஹெச்பியோட லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கெல்லாம் இங்கே நல்ல கான்ஃபிகர் எல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 போட்டிருக்காங்க ஸ்டார்டிங் இது ஒன் பிசி வெண்டார்னோன்னு. நல்லா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. போகிறவர்களே போட்டிருப்பாங்க நிறைய ஆஃபர்ஸ். அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டிருப்பாங்க. ஹெச்பி பெவிலியன் ஏரோ 13 லேப்டாப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,259. ஸோ நம்ம ஊருக்கு கிட்ட இருக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4,000னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 வருதுங்க. ஸோ எல்லா கடையும் நம்ம கேட்கக்கூடாது. ஒரு சில கடையில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், ஒரு சில ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ஷோரூம் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்கெயின் பண்ணி வாங்க, மேலே இந்த தேர்ட் ஃப்ளோர்லாம் போனீங்கன்னா நிறையா பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரிலாம் நிறையா கடைகள் இருக்கும். கேட்டு பார்ப்போம் தானே. எக்ஸ்கியூஸ் மேடம், ஆக்சுவலி வாட் இஸ் திஸ்? சிம் கார்டா? Sorry? I'm not getting. I'm not getting what? No, I'm not getting clearly. This contract 1 year. Like Wi-Fi? No. Ah, okay. SIM card. SIM card? Yeah. Okay, okay. Well, these are the SIM card, huh? 50GB, 5G. How much? 30 ringgit is good, huh? I bought a SIM card for 29 ringgit in my airport. Asta. 50GB. Oh, okay. What is the company? Yes. Yes. Thank you. Thank you. Thank you so much. நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நிறைய புதுசாக எஸ் பவர்னு ஒரு சிம் கார்டு போல் இருக்குங்க அது ஆக்சுவலாக. நிறையா மேக்ஸஸ் தான் இங்கே பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஆ ஹைப்பர்னா 4,000 ருபீஸ் சார். அது 199 4,000. நீங்கள் நிறைய அதுக்கு ப்ரைஸ்லாம் போட்டுச்சுருக்காங்க. ஹவர் யூ? You are selling used products also. Apple Pencil 13 Pro or gab? You have Apple Pencil 13 Pro? No. Where I have to buy, check that? Level 1. Okay, there is Apple showroom. I need looking for a used also is okay for me. There is fresh only, huh? Yeah. There is upset. Yeah. You are selling used also. Huh? What is the price of iPhone 15? Sorry? Only new. We having new. Huh? You are not having any old, sir. You are having new stuff? Yes. 13, 14, 12, 15. 12 ringgits. 12,000 ringgits. So how much you saying price? For what? For 15. 15 only new. You are not having. What about 13? 1,900. 1,900. You can give me for best price or? Yeah, the one best price is for. Okay. So. ஓகே ஃபைன். ஓகே ஐ கோ செகண்ட் கம். ஓகே இப்போ நான் வந்து ஆப்பிள் ஐஃபோன் 13 செக் பண்ணி ப்ரைஸ் கேட்டதுக்கு 1,900 சொன்னாங்க, குறைச்சி சொல்லலாம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிவிட்டார், 1,000க்கே இங்கே வாங்கலாமாங்க. அந்த மாதிரி வந்து ஐஃபோன் 14 கூட இங்கே வாங்கலாமா, 1,000 ரிங்கெட்ஸு. அப்போனா நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வருங்க. 25,000க்கே பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷனோட நீங்கள் வந்து ஐஃபோன் 13லாம் வாங்கலாம். சொல்லப்போனால் வந்து 30,000 நம்ம ஊர் மணிக்கு, இதை ஒரு 25,000-30,000 இங்கே வந்துட்டு ஐஃபோன் 15 வந்து யூஸர் வாங்கலாமா. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ 70,000 விற்கிது. நானே வந்து 70,000 தான் வாங்கினேன் ஆஃபரில்.
நம்ம ஊரில் ஆக்சுவலாக இங்கே வந்து எலக்ட்ரானிக் பட்ஜெட் நான் எனக்கு வாங்குற ஐடியா தான். அங்கே நம்ம வாங்கினா நம்ம இஎம்ஐயில் வாங்குவோம், அதனால் இங்கே வந்து இஎம்ஐ போட முடியாது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது கன்வர்ஷன் சார்ஜ்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி நீங்கள் மலேசியாவுக்கு வரும்போது நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்கணும், கம்மி ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோயர் கிளாஸாக வாங்க ப்ரைஸ். அப்புறம் அந்த ஐஃபோன் 13 சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து 900, 1000 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் நிறைய வெளியில் ஸ்டால் மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஓ கிராஃபிக் ஆர்டர் தான் கேட்டுப்போம்மா எவ்வளோ இருக்குன்னு. ப்ரோ எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், கேன் யூ டெல் மீ த கான்ஃபிக் ஃபார் திஸ் லேப்டாப் கான்ஃபிகரேஷன், வாட் இஸ் கிராஃபிக் ஆர்டர் என் மீடியா 3050 ஓகே ஸோ எம்எஸ்ஐ லேப்டாப்லாம் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் கேமிங்க்கும் சரி, எடிட்டிங் இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க உங்களுக்கு எடிட்டிங் நல்ல நல்ல இதுக்கெலாம் வந்து நீங்கள் எம்எஸ்ஐ யூஸ் பண்ணலாங்க. ஸோ எம்எஸ்ஐ வந்து நல்லாயிருக்கும். இங்கே ஒரு நம்ம ஊரோட ஒரு 10,000-15,000 கம்மியாக தாங்க இருக்குது லேப்டாப்லாம். ஸோ மாடியில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள், நிறைய ஸ்டால்ஸ் எக்கச்சக்கமாக ஸ்டால்ஸ் இருக்குது இந்த பக்கம். ஸோ இதெல்லாம் வந்து கேமிங் கன்சோல்ஸ், லெனோவோவில் வந்து கேமிங் கன்சோல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கலாம் மக்கள் அப்படி. ஓ லீஜியன், இது லேப்டாப் மாதிரி இருக்கா லீஜியன் கேமிங் இது தானே, நம்ம லேப்டாப் லீஜியன் தானே. ஓ இல்லை கேமிங் இருக்கா சொல்லலாம், சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு, நல்லா பெருசாக இருக்குது. ஓ ஆக்சுவலி வாட் இஸ் திஸ் ப்ரோ, கேம் பிளேயிங் கேம் கேமிங் கேமிங் அக்சசரிஸ் லைக் திஸ் ஓகே, விண்டோ ஒன்லி விண்டோஸ் இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ஓகே விண்டோ 11 ஓகே ஓகே சூப்பர் நைஸ் நைஸ். ஹவு மச் இஸ் காஸ்ட்? 3699 ஓகே 3699. ஓ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத்? திஸ் இஸ் லெனோவோ, திஸ் இஸ் எம்எஸ்ஐ. எம்எஸ்ஐ விச் இஸ் பெஸ்ட்? எம்எஸ்ஐ இஸ் தி பெஸ்ட் ஒன் யூ நோ. ஓகே ஓகே சூப்பரா இருக்கு அப்படியே கேமிங் கன்சோல்ஸ் சம பெரு நல்ல பெருசு இது. ஆக்சுவலா கிட்டடா ஒரு ஹவு many inches இது? இன்சஸ் டோட்டல் இன்சஸ் இஸ் 8.5 inches. இதுதான் ஒரு 8.5 inches தாங்க, நல்லா இருங்க செம்ம பெருசுங்க. ஸோ அது நம்ம இது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அந்த கேமிங் கன்சோல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ தி யூ கேன் யூஸ் தி சேம் அஸ் ப்ளே ஆல்சோவா? ஓகே யூ ஆர் பிளேயிங், யூ ஆர் பிளேயிங் ஃபுட்பால், நைஸ் நைஸ் ஓகே. நல்ல ரேட்டுங்க, நல்லா பேசுங்க இது. ஸோ நானும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் நான். வா சூப்பர் இருக்குது. They can playing hands free also. Like PlayStation and all, super. கையில் கன்சோல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேமிங் கன்சோல். அது அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணி விளாட்லாம், கையில் தனியாக எடுத்து விளாட்லாம், ரிமோட் மாதிரி எடுத்து விளாட்லாம். ஓகே பிரதர், ஓ இங்கே பாருங்கள் பேக் பாருங்கள், சிஸ்டமேட்டிக்காக இருக்கு பாருங்கள் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ப்ரைஸ் எவ்வளோன்னா 469, 8000 இது வந்து பேக் வருதுங்க. செம்ம நிறைய இங்கே என்னென்னா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஆஃபர்ஸ்னால் வந்துட்டு ஒன்று சாதாரண ஆஃபர் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து 25%, 50% ஆஃபர்லாம் நிறையா கொடுப்பாங்க. அவங்க எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள், ப்ராடக்ட் எல்லாமே நிறையா குமிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஆஃபர் கொடுக்குறது எல்லாமே. இந்த ஃபேன் தாங்க வாங்கலான்றேன், நிறைய ஃபேனு நல்லா இது, நல்லா பயங்கர சிலும் காத்து வரும் போல இருக்குது குட்டி ஃபேன்லாம். சவுண்டி நைனா 63 ஓகே. This one is 109. Okay. 109. 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
Speak. This one. Life is good, ஓ செம்ம காத்து அடிக்குது, உடம்புல சிலிஜினு இருக்கீங்க, அது நல்லா இருக்குது. 100 ஒரு 2000 வருதுடாடா, சூப்பருங்க, செம்ம ஒருத்துது. ஆக்சுவலாக பயங்கர காத்து அடிக்குது, பயங்கரமாக காத்து அடிக்குது. எஸ் இந்த கேமரா ஸ்டோரில் வந்து நம்ம கேமராலாம் செக் பண்ணி பார்த்தேங்க ப்ரைஸு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஒரு ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக வருது, எல்லாமே கிடைக்குது. ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா டிஜேல ட்ரோன் கிடைக்குது, ட்ரோன்லாம் இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய ட்ரோன்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த கடை உள்ளுக்குள்ளே. என்னென்னா இப்போ வந்து நான் டிஜே பாக்கெட் 3 கேட்டு பார்த்தேன், ஸோ அது ஸ்டாக் இல்லையா இப்போது. ஆக்சுவலாக ஸ்டாக் இருந்தால் அது ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வருது, நம்ம ஊரில் வந்து ஒரு 60,000 வரும். ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், கேமரா ஸ்டாண்டு நிறையா இருக்குது. ஸோ இங்கே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குதுங்க. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600,000 நம்ம ஊர் ரேட்டுக்கு, நான் இந்தியன் மணிக்கு சொல்கிறேன், ஒரு 39 ரிங்கெட்ஸ், 49 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டாண்டெல்லாம் எல்லாமே கிடைக்குது. ஆக்சுவலாக ரிங் லைட்லேருந்து எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. அந்த பக்கத்தில் வந்து ஐஃபோன்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, ரிப்பேர் கொடுக்குறாங்க, இங்கே தான் யூஸ் ட்ரைவ் பண்ணி கிடைக்கும். இதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்களாங்க, அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. மூலமாக தெரியாத அளவுக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கூட கூட கிடைக்கும். தெரிஞ்சவங்க மூலமாக வரவங்களுக்கும் ஒரு ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக, ஒரு 5,000 கம்மியாக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதுங்க பெரிய ஸ்பீக்கர் இது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலாக வந்து 599, பக்கத்தில் ரெட் கலர் 499, கிட்டத்தட்ட நம்ம ஊர் எடுக்க 10,000 கிட்ட வருது, மைக்கோட வருது. ஸோ நம்ம ஊரே நல்லா பேசிக்கலாம் கிடைக்கும். இது பைசா எனக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் ஆஃபீஸில், ஐபோன் பென்சில் வாங்கிட்டு வாங்கினேன். ஸோ ரேட்லாம் விசாரிச்சுக்கிட்டோம், யூனிவர்சலுங்க, நார்மல் லோக்கலும் கிடைக்குது, பிராண்டடு கிடைக்குது, நம்ம ஊர் ரேட்டு தான் சொல்கிறாங்க. இங்கே ஒன்றும் ஐஃபோன் ஸ்டோர் போகல, ஸோ அங்கே போய் என்ன பேசி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அந்த ரிப்பேர் ஸ்டோர்னு இருக்குங்க. இங்கே தான் நிறைய யூஸ்டு மொபைல் எல்லாமே இங்கே இருக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு மொபைல் ஸ்டோர் தான். ஸோ ஐஃபோன்லாம் எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாம், கேட்டேன் சொல்ல மாட்டாங்க, கேட்டு பார்ப்போமா ஏதாச்சும். ஸோ இங்கே ஒரு கேமரா ஸ்டோர் இருக்குங்க, மேலே நிறைய கேமரா ஆக்சி இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கல அப்படின்னா கூட இங்கே வந்து ஏன்னா எல்லா கேமரா ஐட்டம்ஸும் கிடைக்குதுங்க. ட்ரோன்லாம் எக்கச்சக்க ட்ரோன் விற்கிறாங்க இங்கே, பயங்கரமாக இருக்குங்க. அந்த இது தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், டிஜே ஓஸ்மா பாக்கெட் 3 இங்கே கிடைக்குது, இந்தியாவில் கூட நிறைய இடத்துல கிடைக்கலாங்க. ஸோ இங்கே விற்கிறாங்க. பிரதர் ஹவு மச் இட் காஸ்ட் பிரதர், ஹவு மச் இட் இஸ், எக்ஸ்கியூஸ் மீ, ஹவு மச் ப்ரைஸ்? 3,700. இஸ் அ கிரியேட்டர் பேக் ஆர் கிரியேட்டர் பேக், சாரி, கண்டென்ட் கிரியேட்டர் பேக்? ஒன்லி சிங்கிள் கேமரா ஒன்லி? ஓ, பட் கம் வித் த பிரிண்டர், வித் த பிரிண்டர் பேப்பர். No, I'm asking that Osmo, oh, single only, single. Okay, Osmo Pocket 3 is priced higher than India, not higher, but now we sell combo with the printer. Oh, you're selling with the printer? Combo with the printer, yeah, combo with bundle, the printer bundle. Okay, fine. You're also giving the printer also? What is the use of printer? Screen protector, ND filter. Okay, together we're giving filters and all, screen protector as well. Screen protector, okay, fine, understand. Okay. பட் கிரியேட்டர் பேக், இட்ஸ் நாட் அ கிரியேட்டர் பேக் ஐ திங்க். ஓகே, ஸோ எக்கச்சக்கமான கேமராஸு எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. அப்படி அரியா ஓ பேனசோனிக் வாங்குவோமா கேமராக்கு? ஈ ஹோலிலேண்ட் மைக்டா, இதுக்கு மேலே வாங்கிட்டு போனால் வீட்டில் தான் சொந்தம் பண்ணுவாங்க. போகிற வியூஸுக்கு இப்போ வீட்டில் 60 கேமரா இருக்குது அப்படின்னு என்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேமரா இருக்குங்க. எஸ் பிரதர், ஹவ் ஆர் யூ? ஃபைன், எஸ் இன் இண்டியா. Okay, you are selling used mobiles or new mobiles, brother? Used. New mobiles. Used and second hand only you are selling. Okay, can I take me? Okay. Brother, what is the price, the pencil price? Is this the second hand? Second hand only, yeah. How much? 300. Can you reduce it? It's Apple only, yeah? Apple only, yeah? Yes. Okay. How much we can give for best price? We can do it 280. 280. Okay, I'll check with my friend and come. He asking on the pencil, same pencil only. Can I show that? Sorry, Apple, is this Apple watch, huh? Yeah. So full of Mac, full of Apple products. I'm going to use second hand. If you look at it, it's a pulse. I'm going to use it in the mood. If you look at the solder rate, it's about 6,000. It's used actually. நம்ம இது வந்துட்டு இந்தியாவில் வாங்கினா வந்து 11,000 ஆகும். ஸோ இங்கே வந்து யூஸ்னால வந்து 6,000 சொல்கிறாங்க, எனக்கு வந்து குறைச்சி பேசி பார்க்கலாம். ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ், ஓகே,
2950. Okay, Pro Max. 256 GB. Sorry, 256 GB. 256 GB. You super. 128 GB. Okay. 128 GB kind of for you. What about the condition? Is good, ah? This one, you see. 2950. Okay. 256 GB, 1010 condition. Okay. Original battery, ah, it's still no open. Okay, fine, fine. Mm. 85 is original battery. Oh, 85% battery. Still no. Still no open. I understand, understand. Super. Here will be 100. What's the best price we give given for me? For you. Hmm. 290 only, ah. Okay, okay. If you want this one will be 100, battery will be changed already. Okay, yeah, yeah, I know that, I know that. Sure, 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 sure. 128 GB, 128 GB. Okay, uh-huh. Thank you, thank you. iPhone 13 Pro Max, 256 GB. 2950 சொல்கிறாங்க. ஹை 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 ஹை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் பிரதர், யூ ஹேவிங் ஐஃபோனா? இட் இஸ் த்ரீ கேட்டா? Yes, this is த்ரீ கேட். இஸ் அ பிராண்ட் நியூ ஆர் யூஸ்? நாட் நியூ, யூஸ் ஒன்லி. யூ ஒன்லி யூஸர் ஒன்லியா? ஓகே. ஐ ஆம் லுக்கிங் ஃபார் த பென்சில் ப்ரோ. ப்ரோ, யா, ஐபேட் பென்சில் ப்ரோ ஃபார் 13 inches. தமிழ், தமிழ் தானே நீங்கள்? நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. இந்தியாவிலேருந்து? ஆமாம் ஆமாம். ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் ஐபோன், இது ஐபேடு பென்சில் ப்ரோ. ஸோ இது ஃபுல்லாக உங்களே யூசர் ப்ராடக்டா? நீங்கள் யூசர் ப்ராடக்டா? த்ரீ கேட்டுங்கிறது பிராண்டட் ஏதாவது மாதிரியா? த்ரீ கேட் வந்து ஆக்சுவலி ஒரு கம்பெனி மாதிரி. யூசர் நீங்கள் செல் பண்ணலாம், பை பண்ணலாம், அந்த மாதிரி. ஓகே, த்ரீ எக்ஸா. என்ன பிரைஸ் வருது ஐபோன் 15? எத்தனை ஜிபி? 256 சொல்லுங்கள். இப்போ வந்து இப்போது என்ன சொல்கிறாங்க, இந்த அவங்க வெப்சைட்லேயே காமிச்சாங்க ப்ரைஸ் என்னன்னா 599. அப்போனா 1 lakh. நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மணி தெரியல சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், 599. அதாவது 120,000 வருதா? 20,000 வருது. ஓகே, நியூவே அவ்வளோதான் நம்ம தர வருது. என்ன நீங்கள் நியூ இங்கே என்ன ப்ரைஸ் வருது? அது இது நியூ தான். புதுசு சொல்கிறீங்களா? ஓகே, அப்படியா? யூஸ்டு வரல, எதுவும் வரல. இப்போ நியூ சொல்கிறீங்க நீங்கள் ப்ரைஸ். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, 256 GB. ஐஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ஷோரூம் கடைகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே இங்கேயும் வந்து நிறையா கடைகளில் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்புறம் யூஸ்டு மொபைல் எல்லாமே வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 3CAT ஒரு ஷோரூம் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நியூ மொபைல்ஸு யூஸ் மொபைல் எல்லாமே வைக்கிறாங்க. நீங்கள் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ரேட்லாம் நார்மலாக தாங்க இருக்குது, நம்மளோட கம்மியாக தான் இருக்குது ரேட்ஸ் சொல்ல போனால். ஸோ மொபைல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட வாங்குறதுக்கு இங்கே ஒரு நீங்கள் பேசி பார்கெயின் பண்ணி வாங்கினா ஒரு 5000 கம்மி பண்ணலாங்க. சீரியஸாக யூசர் மொபைல் நிறையா கம்மி ரேட்டுக்குலாம் வாங்கலாங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களா, பின்னாடி எக்கச்சக்கமான ஷோரூம் இருக்குது. நிறையா வந்து யூசர் மொபைல் ஷோரூம் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளேயே காம்படிஷன், வாங்க வாங்க வாங்க, நிறையா கடையில் வாங்க வாங்க, இங்கே வந்து வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கூப்பிடுவாங்க. நீங்கள் பேசி உங்கள் திறமையை வச்சு பார்கெயின் பண்ணி, இப்போ வந்து நான் சொல்கிறேன்னே, உதாரணம் சொல்கிறேன்னே, எனக்கு வந்து அந்த ஐபேட் பென்சில் வந்து நான் பார்த்தேங்க. என்னை வந்து என்ன சொன்னாங்க, 500 சொன்னாங்க. நான் அதை பேசி 250 பார்கெயின் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாதிக்கு பாதி கொண்டு வந்து வாங்கணும். அது ஆக்சுவலாக முக்கால்வாசி இங்கே கடை வச்சுருக்கோம் யாரும் பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸு, அப்புறம் பங்களாதேஷ் வச்சுருக்காங்க, நிறையா மலாய்காரங்க கடை வச்சுருக்காங்க. எல்லா நாடுகளும், பல நாடுகள்லேருந்து பல தரம் மக்கள் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. இந்த லோ எயிட் ப்ளஸால் நிறையா சீப்பான புடவை நிறைய இங்கே கிடைக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் மலேசியாவில் வந்து கம்மி ரேட்டுக்கு பல்காக வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போய் உங்கள் ஊரில் வச்சு ஒரு கடை போட்டு யூசர் மொபைல் ஷோரூம் ஆரம்பிக்கணும், அதில் யூசர் ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த லோயர் பிளாஸாக்கு வாங்க. நிறைய ப்ராடக்ட் நீங்கள் வந்து அள்ளிட்டு போகலாம். வாங்கிட்டு போய் ஊருக்கு கொண்டு போகிறது உங்கள் திறமாக. நிறையா அப்படி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஊர்லேருந்து, வெளிநாடுலேருந்து, இந்தோனேஷியா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்காரங்களாம் நிறையா இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் சேல் பண்ணுறாங்க. ரைஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய எல்லா ப்ராண்டில் இருந்தோம். ரெனோ 12 சீரீஸ். எக்ஸ்கூஸ் மீ, வாட்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் ரெனோ 12 ப்ரைஸ்? ரெனோ 12 ப்ரைஸ் 40,000. சரி, நான் இந்தியன் 1999 ரிங்கெட்.
ஓப்போவா? அது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைடா, ஒன் ப்ளஸ் அது. சரிவா, அந்த பாக்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் மாதிரி இருக்குது, ஓப்போ அது நல்லாயிருக்கு. 40,000 கிட்ட வருதுடா. இப்போ உங்கள் கன்வெர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 20.4 வந்ததுங்க. லாஸ்ட் டைம் தான் நான் ரொம்ப கம்மியாக இருந்தது, இந்த ரேட்டு கூடிருச்சு. மலேசியன் மணி இங்கே சுவிட்சும் தெரியுது பார்த்தீங்களா, இது தாங்க வந்து ஆஃபீஸ் வரும். ஸோ இங்கே உள்ளே போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு ப்ரைஸ் எவ்வளோ பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. அப்படியே வந்து லோயர் பிளாஸாக்கு அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்குங்க அந்த சுவிட்சுங்கிறது. ஸோ இங்கே வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே பை பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ சார் ப்ளீஸ் வெயிட் சார். எனக்கு பின்னாடி சுவிட்சுன்னு ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் நான் வந்து ஐஃபோனு அப்புறம் ஆப்பிள் ப்ரொடக்ட்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன். இங்கே வாங்குறதுக்கு நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நல்ல கம்மி ரேட்டுக்கு வாங்குறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க மலேசியா ரேட்டு கம்மி அப்படின்னு. ஒரு சில ப்ராடக்ட்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ யூஸர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஒருத்துங்க. புது ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன்லாம் கேட்டு பார்த்தேன், 15 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 74,000 வருது. நான் ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் போக ஒரு 68,000 நம்ம வாங்கினேன். நம்ம ஊரிலே 4,000 கம்மியாக இருந்ததுங்க. ஸோ நிறையா இது கம்மியாக தான் இருக்குது, ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் யூஸர் வாங்கினா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். நம்மளோட பயங்கர ரேட்டு கம்மி. இங்கே வாங்கினா கூட நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கணுங்க, நிறையா பார்கெயின் பண்ணி வாங்கணும். இல்லாட்டினா வந்து இந்தியாவோட ரேட்டு ஜாஸ்தியாக விற்றுருவாங்க. பென்சில் ப்ரோட்டும் வந்து நான் இங்கே செக் பண்ணி பார்த்தேன் ரேட் எவ்வளோன்னு. 12,000 கிட்டே வருதுங்க சார். நம்ம ஊரில் அதே 11,000 தான். 1,000 இங்கே கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம், புதுசு வாங்குறதா இருந்துச்சுன்னா. ஸோ எங்கே கம்மியாக, இங்கே தான் லோயர் பிளாஸ்லாம் ஒரு சில இடம் கடையெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. அந்த ஏற்ற மாதிரி கடையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. மலேசியாவில் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரேட்டு பார்த்தா தான் காட்டுறாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம். ஒரு சிலது சீப்பாக இருக்குது. இப்போ விக்கெட் பின்னாங்க, அடுத்து நான் உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போய் தூங்க வேண்டியதான். ஏன்னா மணி இப்போ 9:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த லோயர் பிளாஸாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கிளம்ப வேண்டியதான். திரும்பவும் லோயர் பிளாஸாவுக்கு நாளைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வரணுங்க. ஏன்னா வந்து நிறைய ப்ராடக்ட் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஒன்றா ஊருக்கு போகும் வாங்கிட்டு போனோம். ஒரு சில இது கரெக்டாக நம்ம ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு போனோம். நம்ம ஏழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. நான் யூஸர் ஃபோன் நல்லா தாங்க இருக்கீங்க, அது அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ யூஸர் ஃபோன்லாம் தாராளமாக நம்பி இங்கே வந்து வாங்கலாங்க ப்ராடக்ட்டை. ஸோ லோயர் பிளாஸாவுக்குள்ளே நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, அங்கே தான் உங்களுக்கு ரேட் நிறையா கம்மி சொல்லுவாங்க. பயங்கர கம்மியாக சீப்பாக கிடைக்கும். நார்மல் ஷோரூமில் போனால் ஒரு நம்ம ஊர் ரேட்டு மாதிரி தான் இருக்குது. அந்த ஆஃபரில் 20%, 30%, 50% ஆஃபர்லாம் நிறைய இந்த ஸ்டால் மாதிரி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வாங்கினா நிறையா சீப்பாக வாங்கலாங்க.